நம்ம பெரிய ஆள் போட்டு கொடுவாலாம் பிடிப்போம். ஆறா குறவா உழுவ மீன். அன்பார்ந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்வது உங்கள் நாகராஜன். இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் வந்திருக்கோம். தஞ்சாவூர்ல வந்து வெண்ணாறுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து பாத்தீங்கன்னா நீர்த்தேக்கம். இந்த நீர்த்தேக்கத்துல இருந்து தண்ணி அப்படியே குடுகுடுன்னு வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் என்னென்ன மீன் பிடிக்கிறோம் நீங்களே வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஐயா வந்து இது என்னயா, தாவணியா சேலையா? இது புடவை. இது போயிட்டு வலை ரால் பிடிக்கிறோம். புடவையாக இருந்து இப்போ வலையாகிடுச்சு. இதை வச்சு ரால் பிடிச்சி தான் ஐயா பார்த்தீங்கன்னா உழுவ மீன். வேற என்னென்ன மீன் ஐயா மாட்டோம்? ஆறா குறவா விராலே எல்லாம் மாட்டோம் ஐயா. வந்து இப்போ வந்து சென்னது, அதாவது ரால்லே சின்னது பிடிக்க போகிறாங்க. சென்னன்னு சொல்லுவோம்ல, அது இருக்காரு பாருங்க. நம்ம பெரிய ஆள் போட்டு கொடுவாலாம் பிடிப்போம். இது வந்து சின்ன ஆள் ஐயா. ஐயா வந்து போட்டு தூண்டில போட்டு இப்போ இந்த சின்ன ஆள் எல்லாமே பிடிச்சாச்சு. பிடிச்சோன்னா ஐயா வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து இந்த சைஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த சென்னக்குண்ணியை போட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து உழுவை பிடிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஆராய் மீன் நிறையாமே பிடிச்சிட்ருக்காங்க. ஏற்கனவே கூட பிடிச்சி வச்சுருந்தாங்க. இப்போ ஐயா போட்ட வேகத்துக்கு பார்த்திங்கனாலே ஒரு உழுவை நல்லா இந்த சைஸான ஒரு உழுவை மாட்டியிருக்கு. இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த தண்ணியோட சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உடனே பார்த்திங்கன்னா சின்ன உழுவையும் மாட்டிடுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு இந்த வீடியோ எனக்கு பார்க்க பார்க்க. அப்புறம் அண்ணன் வந்து வீசுவல் எடுத்து வீசினாங்க. ஸோ இங்கேருந்து நானும் ஓரளவு ஷூட் பண்ணி பார்த்தேன். அண்ணன் வந்து வீசினதுனால நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் மீன் வந்து தெரியுது, ஆனால் கிட்டக்கு என்னால் தெரியல. அப்புறம்னா களத்தில் இறங்கும்ட்டு நானுமே தண்ணியில் இறங்கி போயிட்டுருந்தேன். அண்ணன் நீங்கள் வீசுங்க அப்படின்னேன். ஒருத்தான் வீசுகிறந்த மீன் அவளாக நினச்சிட்டு இருந்தேன் நிறையா மீன் மாட்டோம் அப்படின்ட்டு. நம்மளுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல. அப்புறம் பார்த்தா அண்ணன் வீசி ஒரே ஒரு மீன் தான் எடுத்தாங்க. என்னடா அப்படின்னு நானும் பார்த்தேன். என்ன மீன் கேட்டேன். சின்ன கண்டப்பா அப்படின்னாங்க. சரி நம்மளோட நேரம் வேலை செய்து போகலாம் அண்ணனுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் அண்ணனை வீச சொன்னேன். மறுபடியும் என்ன பண்ணாங்க, மறுபடியும் ஒரு டைம் வீசினாங்க எனக்காக. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அப்போ தான் நம்ம இவ்வளோ நமக்குள்ளே இவ்வளோ ஒரு திறமை இருக்கான்னு பார்த்தேன். அப்புறம் அண்ணன் எடுத்துகிட்டு என்ன தம்பி மீனே காணன்னு சொன்னாங்க. அதோட நான் கிளம்பிட்டேன் பாவம். நம்ம நேரம் அண்ணனுக்கு பொழப்பு இல்லாமல் போயிருப்போன்ட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம ஐயா தம்பி தம்பின்னாங்க. என்னங்க ஐயா அப்படின்னு அங்கே பார்த்தா என் உயரத்துக்கு ஒரு ஆறா மீனை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா பாம்பு மாதிரி இருக்கும். அது மீன் புதுசாக பார்த்தா அப்படி தான் தெரியும். அதுவும் வேறு நல்ல சைஸான மீன் தான். ஐயாவோட திறமையே வேறு லெவலில். ஐயா ஓடுற தண்ணியில் பிடிக்கிறாளாம். ஐயா இந்த ஏரியாவில் வந்து கிங்குங்கிறாங்க ஆறா பிடிக்கிறதுல. ஐயா பார்த்துங்க, நீங்களும் வந்து அந்த ஐயா கிட்ட இருந்து பிடிச்சி மீனே வாங்கிட்டு போகலாம். வேறு லெவலில் ஐயா பிடிச்சி கொடுப்பாங்க. சூப்பராக பிடிப்பாங்க. ரொம்ப சண்டனா போகிறாங்க மீனோட. நிறைய இன்னும் உள்றனா வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஐயா துண்டு எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னாங்க, தம்பி இந்த ஆறாம் மீனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள்ளாகவே இருக்கும். நம்ம கையிலுமே கிளிக்கும். அப்புறம் வந்து நம்ம நிற்கக்கூடிய இடம் வந்து தண்ணியில் நிற்கிறோம். மீன் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டாலும் மீன் மறுபடி போயிடும். நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு அந்த பிடிச்சி கிடிச்சி பாம்பை கொண்டு வந்து அவங்களோட ஒரு பைய வச்சுருப்பாங்க, கச்சா பைய. அதில் அந்த பாம்பை உள்ளே விடுறாங்க. இந்த புதுசாக பார்த்தாலே பாம்புன்னு தான் சொல்லுவாங்க. பாம்பை விட்டு லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மீனுமே பிடிக்க போகிறாங்க. அதையும் பாருங்கள். இப்போ இந்த தண்ணியோட சவுண்டு வைக்கிறேன், எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பாருங்களேன். பாருங்க பாருங்க, கால்கிட்ட பாருங்க கட்டிங்களா. தண்ணியோட சவுண்டு செம வேகமாக இறைச்சல் சவுண்டுனால் சரியான சவுண்டு. இங்கே பார்த்தா ஒரு தலைவர் கல் எடுத்துகிட்டு போனார். எதுக்குடா நினச்சிட்டு இருந்தா. அப்புறம் அவர் வேறு லெவலில் வேறு வேலையுமே செஞ்சார். அதையுமே நான் காமிக்க தான் போகிறேன். ஐயா என்ன ஐயா ஒரே இடமா நிற்கிறீங்க இல்லையா, சேர் எடுத்து விட்டான்னு கேட்டேன். என்னது சேர் எடுத்து விட்டவா அப்படின்னாரு. இல்லைங்கய்யா ஒரே இடம் நின்றுக்கிட்டே இருக்கீங்களா, வயசாகிடுச்சு அப்படின்னா. சும்மா தம்பி என்னை வந்து இப்படின்னா நினைக்காதீங்க.
இப்போ ஒரு ஆறாவை பிடிச்சி காமிக்கிறோம், அப்போ தான் என்னோடய திறமை தெரியினார். என்னையா சும்மா காமெடி பண்ணாங்கன்னா, இந்த பாருங்கள் தம்பின்னு அப்படி தூக்கி என்கிட்ட காமிச்சார் பாருங்கள். அடாடாடா ஐயையோ ஐயா, வித்தக்காரர் தான் இவர்கிட்ட, ஐயாட்ட வாயே தரக்கூடாதுன்ட்டு அப்படி இப்படி ஆடிட்டு இருந்துச்சு. அதனால் நீ எந்த என்கிட்ட மாட்டிட்டில்ல, என்னோட கச்சாக்கு நீ வந்துடுவோன்ட்டு ஐயா வந்து அப்படியே கொண்டு வந்து அப்படியே பிடிச்சாரு பாருங்கள். அப்போ தான் அந்த துண்டை மறுபடியும் நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓஹோ, நம்மளும் இனிமேல் மீன் பிடிக்க போனால் நம்மளும் துண்டு எடுத்துகிட்டு போகணும். அது கூட நம்மளுக்கு வந்து கை க்ளோஸ் மாதிரி, ஒரு கை க்ளோஸ் கூட வந்து அது சேஃப்டி கிடையாது, துண்டு தான் சேஃப்டின்னு பிடிச்சிட்டாரு பாருங்கள். பிடிச்சி ஒரு மாதிரியே சண்டை போட்டு கொண்டு போய் அவரோட பை உள்ளே போட்டதுக்கப்புறம் தான் மீன் அவருக்கு சொந்தம்னார். அதுதான் உண்மை. நம்ம மீன்னா பிடிக்கிறது ஒரு விஷயம் இல்லை, நம்மளோட அதை கொண்டு வந்து நம்ம இடத்துல தக்க வச்சுக்கணும். அப்புறம் பார்த்தா இன்னொரு இடத்துல போட்டுட்டு இருந்தாங்க. என்னையா ஊருக்கெல்லாம் ஏறி போகிறீங்களா ஐயா? இல்லை தம்பி, மீன் வந்து இந்த மீன் இங்கே தான் நிற்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னாங்க. என்னங்க ஐயா சொல்கிறீங்க அப்படின்றதுக்குள்ளேயே செவ்வாறு ஆறாவது மீன் ஒன்று தூக்கிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஐயா சொல்கிறார், தம்பி இது வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ரெகுலராக இருக்கிறனால தான் எனக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மீன் இருக்கும். உங்களுக்கு நான் வந்து எதுக்கு ஆறாம் மீனாக காமிக்கிறேன்னா, இந்த ஆறாம் மீன் வந்து எப்படி பிடிக்கிறது நீங்களும் மறுபடியும் அதையும் சொல்கிறாங்க. நீங்களும் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரினா மெத்தடில் பண்ணி நீங்களும் பிடிங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இந்த உலகத்துலேயும் இந்த மாதிரி மனுஷனாக பார்க்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். பள்ளம் மேடு எங்க விழுந்தாலும் நம்மளும் விழுந்துடும், செல்லும் விழுந்துடும். ஸோ இந்த வீடியோவை நல்லா லைக் பண்ணி பாருங்க, நிறைய சப்போர்ட் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கல் எடுத்துகிட்டு போகிறாருன்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த கல் அவருக்கு பின்னாடி வச்சிருக்காரு போல, வச்சு தண்ணியை தடுத்து அவர் கட்டியிருந்த வேட்டியை அவுத்து மீன் பிடிக்கிறாரு. ஐயா அங்கே புடவையில் வந்து இறால் பிடிக்கிறாருனா, இங்கே இவர் வந்து வேட்டியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மீன் வேறு லெவலாக பிடிக்கிறாரு. அதையுமே நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா நானே ஒரு நேரம் ஸ்லீப்பாக உழுவ வேண்டியது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பீரமாக உட்காந்து பார்க்குறதுக்கு மதுரை வீர மாதிரியே இருக்கிறாரு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா மீன் வந்து துள்ளி துள்ளி குதிக்கிது. இன்னும் பெரிய மீனுமே உழுவுமா, தண்ணி ரொம்ப வேகமாக இருக்கிறனால மீன் வரலன்றாப்புல. நேற்று கூடனா பெரிய பெரிய மீனாக பிடிச்சோன்னா இன்றைக்கி என்னான்னு தெரில, சின்ன மீனாக தானே மாட்டுது அப்படின்னாப்புல. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இது மாதிரி. நான் இந்த மாதிரி ஒரு திறமைசாலினா இருக்காங்க நம்ம ஊரில். இப்போ பெரிய மீன் ஒன்று மாட்டிடுச்சு அப்படின்னாங்க. எங்கே ஐயா அப்படின்னா, இல்லை தம்பி பாறையில் வந்து மீன் மாட்டியிருக்கு, வெளியில் நம்மளால் எடுக்க முடியலன்னாங்க. ஐயாவும் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னாங்க. பார்த்தா கடைசியாக பார்த்தா மீன் வந்து அவருடைய எப்போதும் வழக்கம் போல் முள்ளோடு போயிட்டார். ஐயா அதையும் முள்ளையும் காமிச்சாங்க. முள் அப்படி கட் பண்ணிட்டார், பல்லாலே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார். அவ்வளோதான் ஐயா அப்படின்ட்டேன். லாஸ்ட்டாக சரியான ஒரு விலாங்கு ஒன்று மாட்டினுச்சு, அப்படியே ஐயாவும் மீன் சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா முள் அறுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் ஐயா வீட்டுக்கு கிளம்பிடலான்றாங்க. அப்போ ஐயா பிடிச்சி வச்ச மீன் என்னென்னு அதான் காமிக்க போகிறேன். வாங்க, என்னால் மீன் இருக்குன்னு காமிக்கிறாங்க. இந்த அண்ணனும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மீன் பிடிச்சவங்க தான், அவங்க மீனை காமிக்கிறாங்க. அடுத்தது ஐயா மீனுமே காமிக்கிறோம், இதையும் பாருங்க. ஆறாம் மீன் எடுத்து காமிக்கிறோம் பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல மீன் எடுத்து காமிக்க முடியாது, வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே. இதுமாதிரி நிறைய ஆறாம் பிடிச்சிருக்காங்க அண்ணா. இப்போ ஐயா பிடிச்ச மீன் எல்லாத்தையும் கொட்டுறாங்க பாருங்க. எல்லாமே தூண்டில போட்டது தாங்க பாருங்க. எடுத்தோடனே பாம்பு வராரு, பாம்பு பாம்பு ஆறா ஆறா ஆறா. ஆஹா ஆஹா, ஆறா எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. அப்படி இது கெட்ட மீன் படம்பேரிக்கண்டை. ஆமாம், எங்கள் ஊரில் சென்னாகுண்டிமோ சொன்னாமோ சென்ன மீன், சென்ன சென்ன மீன். இது குறை அண்ணன் ஒரு மீன் பிடிச்சி வச்சிருக்காப்புல பாருங்க. நமக்கு வந்தாச்சு, வரும்போது அண்ணன் ஒரு மீன் பிடிச்சி எடுத்து வரப்பல. ஆனால் நல்லா மீன் ஆட்டுங்கண்ணா, மீன் ஆட்டுங்க. ஆ, மீன் செத்து போச்சு அப்போ தான் உங்களுக்கு தெரியுமில்ல, அதுக்காக தான். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய ஷேரிங் பண்ணுங்க. ஸோ அங்கே நிறைய நிகழ்ச்சிலாம் நடந்திருக்கும், நம்ம எந்த அளவு ஒரு எஃபெக்ட் போட்டு எடுத்திருக்கோம் நானே சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நிறைய ஷேரிங் பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொரு சப்போர்ட் கொடுக்க கொடுக்க தான் நான் வந்து இன்னும் ஒவ்வொரு இடமா போய் வீடியோ போடலான்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.